Hi, hello, welcome guys. Welcome to the Tech 360. Yeah, today we are going to see about PSU, Power Supply Unit. Day, nirthu, edhuk English la varundha kekringa, Tamil la varan, irunga. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லயே வந்து ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா மதர் போர்டு சொல்லுவீங்க அதுதான் கிடையாது மதர் போர்டுக்கும் மேல ஒன்னு இருக்கு என்னன்னா அந்த மதர் போர்டுக்கே பவர் கொடுக்குற வந்து பவர் சப்ளை யூனிட் யா PSU பவர் சப்ளை யூனிட் பவர் சப்ளை யூனிட் வந்து யூஸ் பண்றதுனால வந்து நமக்கு வந்து கரண்ட் பில் கம்மியாகுமா யா நிச்சயமா கம்மி ஆகும் வாங்க அதை பத்தி விரிவா பார்க்கலாம் ஸோ இந்த பவர் சப்ளை யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 4க்கு மேல கேட்டகரிஸ்லாம் இருக்கு ஸோ நம்ம யூஸ் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா வந்து நம்மன்றது வந்து நான் எண்ணியும் சேர்த்து சேர்த்து தான் சொல்றேன் 4000 ரூபாய்க்குள்ளதான் நம்ம இதுவரையிலும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த 4000 ரூபாய்க்கு மேல அவ்வளோ ஒருத்தர் அதில் என்னடா இருக்குது அதை வச்சு நான் என்ன தானே பண்ண போகிறேன் அந்த 4000 ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்ட்டு யோசிக்கலாம் நீங்கள் ஸோ அதோட விரிவாக்கம்லாம் வந்து ஒன்று ஒன்றா நம்ம அடுத்தது பார்க்கலாம் ஸோ இந்த பிஎஸ்சியில் வந்து ஒரு 4 கேட்டகரி இருக்குது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பிரான்ஸு கோல்டு பிளாட்டினம் டைட்டானியம் எங்கடா சில்வர் அப்படின்னு கேட்கலாம் அந்த பிரான்ஸு கீழே இருக்கிறதுலாம் சில்வர்னு சொல்லுவாங்க இதில் கொஞ்சம் தலைகீழாக தான் இருக்கும் அதை கண்டுக்காதீங்க அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் என்னென்னா ஃபஸ்ட் நம்ம வந்து பிரான்ஸை பற்றி எடுத்துக்கலாம் ஸோ அந்த 80+ ஒரு குறிக்கோளை வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாதாரணமாக வந்து ஒரு 1000 ரூபாய்க்கீழே 2000 ரூபாய்க்கீழே யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதாரணமான பிஎஸ்யூ பவர் சப்ளை யூனிட்னு சொல்லுவாங்க அதனால் வந்து கரண்ட் பில்லு அதிகமாகுது நிறைய பேர் வந்து சொல்லிட்டு தான் இருக்கு அது உண்மை தான் ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்யூ யூனிட்டை பொறுத்தவரைக்கும் ஏன் ரேட்லாம் இவ்வளோ வேரி ஆகுது இதுக்கே அந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதோடய வோல்டேஜை ரெட்டிஃபை பண்ணி கம்மி பண்ணி கொடுக்கும் ஹீட்டை குறைக்கும் ஸோ சவுண்டை வந்து ரெடியூஸ் பண்ணும் காசு ஏற அது எப்படி ஏன் எந்த சர்டிஃபிகேட்டில் காசு ஏறுது எந்த சர்டிஃபிகேட்டில் சவுண்டு குறையுது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பிரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 80+ ஏன் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அதுக்கு ஏன் சர்டிஃபிகேட்லாம் தனித்தனியாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாதாரணமான பிஎஸ்யூவில் ஒரு 550 வாட்டில் நீங்கள் வாங்குறேன்னு வச்சுக்கிங்களேன் அந்த 550 வாட்டை வந்து நீங்கள் ஏசி டு டிசியாக வந்து ப்ளக் பண்ணி பண்ணுறீங்கன்னா ஏசி டு டிசியாக வந்து அது கன்வெர்ட் பண்ணும் அது கன்வெர்ட் பண்ணும்போது 550 பார்த்தீங்கன்னா வந்து 1100 வாட்ஸ் கிட்ட உங்கள் பவர் சப்ளை யூனிட் இழுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 550 வாட்ஸ் வந்து வேஸ்டேஜாக போகும் அதால் தான் உங்களுக்கு வந்து கரண்ட் பில் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து சர்டிஃபிகேட் வைஸ் பிரித்து வச்சுருக்காங்க ஸோ இந்த சர்டிஃபிகேட் வைஸாக பிரித்து வச்சதுனால மட்டும் அது வந்து கரண்ட் பில் பவர் குறைஞ்சிருமா நீங்கள் கேட்கலாம் ஆமாம் கண்டிப்பாக வந்து குறையும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 80+ சர்டிஃபிகேஷன் எதுக்கு பிரான்ஸ்னு கொடுக்குறாங்கன்னா அந்த பிரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 650 யூனிட் நீங்கள் அடுத்தது 650 யூனிட்டில் வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன் 650 யூனிட் + 20% அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 830 வாட் கிட்ட தான் எடுக்கும் கிட்டத்தட்ட எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக யூஸ் பண்ணிங்கன்னா 1100 வாட்டா அதுலேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 400 வாட்டுக்கிட்ட உங்களுக்கு சேவ் ஆகுது கடைசியாக நீங்கள் கரண்ட் பில் வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 20 ரூபா கிட்ட மிச்சமாகும் இதுதான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற காஸ்ட்டும் நீங்கள் வந்து மிச்சம் பிடிக்கிற காஸ்ட்டும் இதுதான் இதுக்காக தான் அந்த சர்டிஃபிகேஷன் பிரான்ஸ்னு கொடுக்குறாங்க இதே நீங்கள் கோல்டுக்கு போனீங்கன்னா கோல்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரான்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு 30%-60% வரும் காஸ்ட்டே அதிகமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பிரான்ஸ் வந்து ஒரு 5000 ரூபாவில் நீங்கள் வாங்கிறீங்க பிரான்ஸ் சர்டிஃபிகேட்டோட 80+ யூனிட்டை நீங்கள் வந்து வாங்குறீங்கன்னா ஒரு 5000 ரூபாய்க்குள்ளே வாங்கிடலாம் ஸோ கோல்டு கேட்டகரி நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 7500 ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் பிரான்ஸோட ஒரு 30%-60% எக்ஸ்ட்ராவே கட்ட வேண்டியது ஒரு ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ஸ் வரலும் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாகலேருந்து ஆரம்பித்து இந்த பிரான்ஸ் சர்டிஃபிகேட் வரலும் பார்த்தீங்கன்னா வந்து அதோட இந்த ஃபேனோட நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே வரும் ஸோ அதோட லைஃப் ஸ்பானும் வந்து கொஞ்சம் கம்மி தான் ஆனால் அந்த கோல்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனோட குவாலிட்டியும் கெப்பாசிட்டியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட சவுண்டு வந்து குறைச்சிடும் ஸோ இதுக்காக தான் அந்த காஸ்ட்டை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கட்ட வேண்டியது வரும் அடுத்ததாக வந்து இந்த கோல்டு கேட்டகரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிளாட்டினம் இருக்குது டைட்டானியம் இருக்குது இந்த பிளாட்டினம் டைட்டானியம்னா இதே மாதிரி வந்து நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும் அதோட வேஸ்டேஜை வந்து குறைச்சிக்கிட்டே வரும் இதுதான் அடுத்தடுத்த லெவல் ஸோ அதோட காஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படியும் சாதாரணமாகவே 5000 ரூபாய்க்கு மேலே இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல அந்த ஏசி டு டிசி கன்வெர்ஷன் ஆகும்போது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் ஹீட்டால் வந்து வேஸ்டேஜ் ஆகும் இது மட்டும் இல்லாமல் அந்த ஹீட்டால் உள்ளே இருக்க காம்பவுண்ட்ஸ்க்கு எந்தெந்த பாதிப்பு வரும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் இதனால தான் அந்த பிஎஸ்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதுக்காக நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிரான்ஸ் லெவலுக்கான லெவல் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த உள்ளே இருக்க காம்போனன்ட்ஸும் ஹீட்டில் வந்து டேமேஜ் ஆகாத இருக்கும் ஸோ இதேமாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினமு டைட்டானியம்ன்ற லெவல் போயிட்டே இருக்கும் அதுக்கேற்ற காஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு வோல்டேஜும் கம்மியாகும் பவர் சப்ளை நீங்கள் மாற்ற அதோட வந்து பவரும் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும் உங்களுக்கு கரண்ட் பில்லும் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளே இருக்குது ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொன்னோம்ல ஏசி டு டிசி ஆகும்போது உள்ளே இருக்க பார்ட்ஸ்க்கு எதனா டேமேஜ் ஆகும்னா யா கண்டிப்பாக ஆகும் ஒரு பிரான்ஸ் கேட்டகரியில் இருக்க வந்து மினிமமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோட சஜஷனாக எடுத்துக்கோங்க ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னல அந்த ஹீட் வந்து தெர்மல் வந்து அட்டாக் பண்ணும் அந்த தெர்மல்ன்றது என்னன்னா உங்கள் சிஸ்டமோட டெம்பரேச்சர் யா உங்கள் சிஸ்டமோட டெம்பரேச்சர் ஏற பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே இருக்க காம்போனன்ட்ஸ்லாம் டேமேஜ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் குறைக்கணும்
கிடைக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த சர்டிஃபிகேட்டான பிஎஸ்யூ வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த ஹீட்டை எப்படி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் இருக்குது, என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோர் டெம்ப் அப்படின்ற ஒரு ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணிங்கனாவே அது கிடைக்கும். இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் வேவ்ஸ்லாம் நான் கொடுக்குறேன், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்கள் டெஸ்க்டாப், அதாவது டெஸ்க்டாப்புன்ற வெளியே வெறி விண்டோ இருக்கும்ல, அந்த விண்டோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களை கொடுத்துருப்பாங்க. இதோட டெம்பரேச்சர் வந்து அதில் காட்டிக்கிட்டே இருக்கும், அதை நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். ஸோ இந்த டெம்பரேச்சரில் எந்த அளவுக்கு வந்து டேஞ்சராக இருக்கும், எந்த அளவுக்கு வந்து சேஃபான டெம்பரேச்சர் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். 50 ஒரு 60 வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு கம்ப்யூட்டர் இப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஹீட் இல்லாமல் நீங்கள் ஒரு அவ்வளோ ஓவர் கிளாக் பண்ணாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு ஒரு நல்ல ஒரு கிரேட்டுக்கான ஒரு சிம்பிளாக இருக்கும் அந்த 50 to 60. அந்த 60 மேலே வந்து பார்த்தீங்கன்னா 60 to 70 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு அதாவது நீங்கள் வீடியோ எடிட் பண்ணலாம், அந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது வாய்ப்பு இருக்குது நிறைய. இதுமாதிரி 60 to 70 வர்றதுக்கு 70 to 80 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யா ஒரு ஃபைனான கம்ப்யூட்டராக இருந்தாலும், நீங்கள் ஒரு கேமிங் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டராக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு அவேராக இருக்கலாம். ஒரு 70 to 80 வரும்போது நீங்கள் அந்த டஸ்ட் இருக்கலாம், தெர்மல் பேஸ்ட்னு சொல்லுவாங்க யா, அந்த ப்ராசஸருக்கு மேலே வந்து நடுவில் ஒரு கண்டக்டராக யூஸ் ஆகும் அந்த தெர்மல் பேஸ்ட். அந்த தெர்மல் பேஸ்ட் காஞ்சிருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஹீட் அதிகமாக கண்டக்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் டைமிங்க்கு வந்து பிரீடெடிக்காக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி மாற்றினீங்கன்னா இதெல்லாம் வந்து நடக்காமல் இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சர் வந்து ஓவர் 90 போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து கொஞ்சம் டேஞ்சரான கண்டிஷன் இருக்குது. உள்ளே இருக்க அந்த பார்ட்ஸும் வந்து அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆக உள்ளே இருக்க பார்ட்ஸும் வந்து டேமேஜ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் தான் நான் வந்து அந்த பிஎஸ்யூ இந்த பவர் சப்ளை யூனிட் வந்து ரொம்ப முக்கியம், இது மதர் போர்டுக்கான அடுத்த விஷயம், இதை வந்து ரொம்ப கேராக வாங்கி நீங்கள் போடணும் அப்படின்றது வந்து என்னோட சஜஷன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களது பாலாஜி சிவகுமார், தேங்க்யூ.